உங்களுக்கு கொரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வித்தின் 24 hours சால்வ் பண்ணி தருவோம். 100% ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களே நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வாய்ஸ் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர் சப்போஸ் உங்களுக்கு 5 crores மேலே உங்கள் டேர்ன் ஓவருக்கு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 2023 உங்களுக்கு அப்ளிகபிள்னா, நீங்கள் இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது வித்தவுட் சாஃப்ட்வேர். சப்போஸ் டேலி ப்ரைம் வச்சுருந்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது பற்றி டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டேலி ப்ரைம் போன்ற சாஃப்ட்வேர் மற்ற சாஃப்ட்வேர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஒன்லி ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்க யூட்டிலிட்டி அந்த எக்ஸல் யூட்டிலிட்டியை வச்சே நம்ம இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தேவைப்படுதுன்னா, சப்போஸ் நீங்கள் பெருசாக இன்வாய்ஸ் போட மாட்டீங்க, ரஃப்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1-2-3 இன்வாய்ஸ் தான் இருக்குது, பட் ஆனால் அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகுதுன்னா, நீங்கள் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டியை எப்படி பேஸ் பண்ணி நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ஹெல்ப் செக்ஷனில் போனீங்கன்னா, டூல்ஸில் போனீங்கன்னா பல்க் ஜென்ரேஷன் டூல்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜிஇபி வெர்ஷன் 2.0 இன்வாய்ஸ் ப்ரிப்பேரிங் அண்ட் பிரிண்டிங் டூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஜிபிஐ டவுன்லோட் டூல்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட டேக்ஸ் பேயர்னா டேக்ஸ் பேயர், டேக்ஸ் ப்ரொஃபஷனல்னா டேக்ஸ் ப்ரொஃபஷனல், அதர்ஸ் என்னென்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டேக்ஸ் பேயர்னு போட்டுட்டு உங்களோட ஜிஎஸ் நம்பர் போட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஜிஎஸ் நம்பர் போட்டிங்கன்னா உங்களோட ட்ரேட் நேம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அது கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். எக்ஸல் யூட்டிலிட்டி ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம், இதுதான் அந்த எக்ஸல் யூட்டிலிட்டி, ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் அன்லாக் கொடுத்துருவோம். அன்லாக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸல் யூட்டிலிட்டி ஓப்பன் ஆகும். இதில் கேட்கும் செக்யூரிட்டி வார்னிங் ஆக்டிவேட், எனபிள் கண்டென்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் கொடுக்கணும். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் உங்களோட சப்ளையர் ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபில்அப் பண்ணும். சப்ளையர் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டையர் மேனேஜர் டீட்டெயில் இது ப்ரொஃபைல் அதுவே கேட்கும். ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ் நம்பர் இங்கே கேட்கும். உங்களோட ஜிஎஸ் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லீகல் நேம் கேட்கும், ட்ரேட் நேம் கேட்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே உங்களோட லீகல் நேம் ட்ரேட் நேம் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே நீங்கள் உங்களோட ட்ரேட் நேம் கொடுத்துருவீங்க. ஸோ தட் உங்களோட இன்வாய்ஸில் ட்ரேட் நேம் வந்து பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட லீகல் நேம் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்னோட ட்ரேட் நேமை என்ட்ரி பண்ணிக்கிறேன். லீகல் நேமே உங்களோட ட்ரேட் நேமே போட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ். நான் டெமோ பர்பஸ்க்கு போடல, என்னோட டெமோ பர்பஸ்க்காக நான் இங்கே ஒரு அட்ரஸை போடுறேன். ஸோ உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அட்ரஸ் போட்டதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும், லொக்கேஷன் லொக்கேஷன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட், ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டேட் போட்டதுக்கப்புறம் உங்களோட பின்கோட் எழுதி கொடுத்துருக்கோம். ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி மேக்னெட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபைல் சேவ் பண்ணுங்க, சப்ளையர் ப்ரொஃபைல் சேவ். அடுத்து ரெசிபியன் மாஸ்டர், உங்களோட கஸ்டமர் யாரோ அவங்களோட கஸ்டமர் டீட்டெயிலும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வருது, ட்ரேட் நேம் கொடுத்தனால, உங்கள் ட்ரேட் நேம் கொடுத்தனால லீகல் நேம் வந்து இங்கே எடுத்துக்காது, உங்களோட ட்ரேட் நேமே உங்களுக்கு இங்கே கிளியராக காட்டும். ஸோ ட்ரேட் நேம், லீகல் நேம் ரெண்டு இடத்துலையுமே உங்களோட கம்பெனி நேம் கொடுத்துருவோம். ஸோ தட் வந்து உங்களோட இன்வாய்ஸ் வந்து கம்பெனி நேமில் வரும். இங்கேயும் அதே மாதிரி உங்களோட சப்ளையரோட ஜிஎஸ் நம்பர் இங்கே நீங்கள் போடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெசிபியன் மாஸ்டர் ஓப்பன் ஆகும். உங்களோட கஸ்டமர் டீட்டெயில், ஜிஎஸ் நம்பர், லீகல் நேம், ட்ரேட் நேம், இதில் எல்லா எப்போவுமே நீங்கள் உங்களோட ட்ரேட் நேமே ரெண்டு இடத்துலையும் கொடுத்துருவோம். ஸோ தட் உங்களோட இன்வாய்ஸில் ட்ரேட் நேம் பிரிண்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்னா ஷார்ட்டாக போட்டிருக்கேன், கஸ்டமரோட அட்ரஸை போட்டுட்டு நீங்கள் ஆட் கொடுத்துருவோம். ஒன்ஸ் ஆட் ஆனால் ரெசிபியன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம உங்களோட ப்ரொஃபைலும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்கள் ரெசிபியன் மாஸ்டரும் கிரியேட் பண்ணி. அடுத்து ப்ராடக்ட் மாஸ்டர், இப்போ ஜிஎஸ்டி ஃபைலிங் சார்ஜஸ் நான் சொன்னாலே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரியும். ஸோ உங்களுக்கு முதல்ல ஐட்டம் கிரியேட் பண்ணணும். ஐட்டம் கிரியேட் பண்ணால் தான் நம்ம இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஐட்டம் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக
create panra. For example service nala ipa GST filing charges nu oru integrate panikalam is service appdi kekkom yes nu koduthukonga adukapra ssf code neenga koduvanga so ana ungala ssc code neenga koduvanga ssc code koduvanga adhe mari numbers enna unit ah unit koduvanga unit price neenga koduvanga demo purpose naga 1000 rupees koduvanga GST rate 18% mathadala onnu neenga koduthaavala appra neenga add master மாஸ்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ நம்மளோட மாஸ்டரும் அப்டேட் பண்ணியாச்சு நம்மளோட கஸ்டமர் டீட்டெயிலும் போட்டாச்சு அப்புறம் ப்ராடக்ட் மாஸ்டரும் போட்டாச்சு இது மூணு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் ஸோ இப்போ நியூ இன்வாய்ஸ் நீ கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் நியூ இன்வாய்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஏ கேட்டகரி கேட்கும் ஸோ பி டு பியா எஸ்இஸ் அட் வித் சப்ளை வித்வுட் சப்ளை இந்த கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஸோ பி டு பி செலக்ட் பண்ணி லீகல் நேம் கேட்கும் நீங்கள் என்ன மாஸ்டர் கிரியேட் பண்ணிக்கணும் அந்த நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ குயிக் ட்ராவல்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இது கிளிக் பண்ணோன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிளான்னு கேட்குது நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டைப் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் டாக்குமெண்ட் நம்பர் என்னவோ அது இங்கே நீங்கள் கொடுத்துக்கணும் டெமோ பர்பஸ்க்காக நீங்கள் கொடுக்குறேன் ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இங்கே இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க நான் டெமோ பர்பஸ்னால் ஒரு இன்வாய்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறேன் ஒன்ஸ் அது கொடுத்த உடனே நீங்கள் ஆட் ஐட்டம் கொடுத்தோன்னே இங்கே ஐட்டம் டீட்டெயில் கேட்கும் ஸோ இங்கே சீரியல் நம்பர் 1 ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜிஎஸ்டி ஃபைலிங் சார்ஜஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த டீட்டெயில் வந்து இங்கே வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே சர்வீஸ் எஸ்ன்னு இருக்கு எக்ஸஸ்என் கோடு நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் குவான்டிட்டி 1 கொடுத்துக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூனிட் ப்ரைஸ் 1000 நாங்கள் போட்டதுனால ஜிஎஸ்டி அமௌண்ட் 1000 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி 99 ருபீஸ் எல்லாமே வந்துருச்சு ஒன்ஸ் இது வந்தோடனே நீங்கள் சப்மிட் கொடுத்துருவோம் ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து வந்துருச்சு 1000 ருபீஸ் அதுக்கான ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் இங்கே வந்துருச்சு ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் கீழே டாப் உள்ள போட்டிங்கன்னா சப்மிட்னு கொடுத்துருவோம் ஒன்ஸ் இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியூ ஆஃப் இ-இன்வாய்ஸ் உங்கள் இ-இன்வாய்ஸ் எப்படி இருக்கும்ன்றது உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட்டு எல்லாமே டேக்ஸ் இன்வாய்ஸு உங்களோட டீட்டெயிலு உங்களோட சப்ளையரோட டீட்டெயிலு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி நேமோட இல்லைன்னா நேம் இல்லாமல் வரும் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவோம் ஒன்ஸ் நீங்கள் இது கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வாட் டு யூ வாண்ட் டு டூ கோ டு மெயின் மெனு கோ டு இ-இன்வாய்ஸ் கண்டினியூ டு என்ட்ரி ஸோ கோ டு இ-இன்வாய்ஸ் கொடுத்துருவோம் போட்டு இ-இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இ-இன்வாய்ஸ் வந்து இ-இன்வாய்ஸ் போர்ட்டலுக்குள்ளே வந்துருச்சு ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸ் நம்பரு இன்வாய்ஸ் டேட்டு யாருக்கு பில் போட்டிங்க என்ன அமௌண்ட் எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துருச்சு ஃபஸ்ட் நீங்கள் இதை வேலிடேட் பண்ணணும் டேட்டா வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இருந்துச்சு ஒன்ஸ் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பர் ஜேஎஸ்ஆர் கிளிக் பண்ணணும் ஒன்ஸ் இது ப்ரிப்பர் ஜேஎஸ்ஆர் டேட்டா வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் அதுக்கப்புறம் ஜேஎஸ்என் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எங்கே ஜேஎஸ்என் கிரியேட் ஆகிருக்கோ அந்த ஜேஎஸ்என் கிரியேட் பண்ண பாத் வந்து உங்களுக்கு காட்டும் ஒன்ஸ் அதை நீங்கள் ஓகே கொடுத்தோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணீங்களோ அந்த இடத்துல அந்த ஜேஎஸ்என் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ உங்களோட இ-இன்வாய்ஸ் லாகின் இருக்கல உங்களோட போர்ட்டல் லாகின் இ-இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ண அந்த போர்ட்டல் லாகின் இருக்கல இங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஜேஎஸ்என்னை அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாகின் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அது கிளிக் பண்ணாலும் உங்களோட லாகின் டீட்டெயில் கேட்கும் நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட இ-இன்வாய்ஸோட லாகின் ஒன்ஸ் அது லாகின் ஆனோடனே இ-இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒன்ஸ் அது போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இ-இன்வாய்ஸோட போட்டு லாகின் போயிடும் போனதுக்கப்புறம் இ-இன்வாய்ஸில் போயிட்டு பல்க் அப்லோட் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ரௌசர் கேட்கும் ப்ரௌசர் கொடுத்துட்டு அந்த ஜேஎஸ்எஃப் ஃபைல் எங்கே நீங்களோட ஜேஎஸ்எஃப் இருக்கோ அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஜேஎஸ்எஃப் வந்து இங்கே அப்லோட் ஆகும் நீங்கள் அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம் ஒன்ஸ் இது கிளிக் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் எத்தனை இருக்குது காட்டும் ஐட்டம் எத்தனை இருக்குது காட்டும் இன்வாய்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு காட்டும் போட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் டவுன்லோட் ஜேஎஸ்எஃப் இல்லை டவுன்லோட் எக்ஸ்எல் இல்லை ப்ரிண்ட்டு டவுன்லோட் இதை நீங்கள் ப்ரிண்ட்டு டவுன்லோட் ப்ரிண்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட இ-இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி ப்ரிண்ட் வந்துடும் ஒன்ஸ் இதை ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இ-இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிறது இங்கே காட்டும் ஸோ உங்களோட கம்பெனி நேமு வித்
பார்க்கோடோட யாருக்கு இன்வாய்ஸ் போட்டீங்களோ அவங்களோட டீட்டெயில் கூட உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து இசைன் ஆகி டிஜிட்டல் இசைன் ஆகி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடில் உங்களோட எக்ஸல் யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி உங்களோட இன்வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தரேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.